ஏரோப்ளைன் வரைய போகிறேன். அது பேர் என்னென்னா எமிரேட்ஸ். எனக்கு நிறைய ஏரோப்ளைன் பிடிக்கும், ஆனால் இந்த ஏரோப்ளைன் தான் நான் வரைவேன். இன்னும் நிறைய ஏரோப்ளைன் நான் வரைய பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல்ல இப்போ ஒரு இங்கே ஃபுல்லாக ஒரு பேப்பர் ஃபுல்லாக ஒரு கோடை போடணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்படி பெரிய கோடு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்படி போட்டு இந்த சைடு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிட்டே போகணும். இப்படி ஆக்கிட்டு லாஸ்ட்டாக வரும்போது இப்படி உள்ளே இழுத்துக்கணும், இப்படி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்படி போட்டு இப்படி பண்ணிக்கணும். இது வந்து கதவு, அதோட கதவு. நெக்ஸ்ட்டு ரக்கை எப்படின்னா, பெரிய ரக்கை வேணும்னா இப்படி போட்டு பெரிய ரக்கை இது இப்படி போட்டு இப்படி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதான் அதே மாதிரி. அப்புறம் இங்கே கதவுலாம் இப்படி டாட் போட்டால் போதும், இல்லை வேறு மாதிரி கூட உங்களுக்கு கதவு அந்த மாதிரி வேணும்னா இப்படி போடணுன்னா இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு அப்படி போட வேணாம், நான் இந்த டாட் மட்டும் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே லாஸ்ட்லேருந்து எமிரேட்ஸ் நீங்கள் போடணும். நம்மளோட ஏ மாதிரி போடக்கூடாது, இது வேற ஏ. இப்படி போட்டு இப்படி போடணும், இது வேற ஏ. ஓகே, டி கூட இப்படி போட்டு இப்படி போடணும். நம்ம கேபிட்டல் டி இல்லை, ஸ்மால் லெட்டர் டி தான். ஓகே, அப்புறம் இங்கே நடுவில் கூட ஒரு டாட்ஸ்லாம் வரும், இது கூட போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே கதவு. ஓகே, நான் இப்போ டபுள் டக்கர்லாம் வரையல, ஒரே ஒன்று தான் வரையிறேன், டபுள் டக்கர் இல்லை. இங்கே ரெண்டாவது கதவு. பாதிலையும் முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து அதோட இன்னொன்று சைடு இருக்கணும். அது இங்கே தான் எமி
எமிரேட்ஸ் நம்ம யூஏ ஃப்ளாக் போடணும், எப்படின்னு பார்த்துக்கோங்க. முதல்ல இப்படி போட்டுட்டு இந்த சைடு ஒன்று போட்டுக்கணும். நான் இப்போ பறக்கிற மாதிரி தான் வரையிறேன், லேண்டிங் இல்லை. இந்த சைடு அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு க்ளவுட்ஸ் வேணும்னா முதல்ல ஃபேனு, இந்த ஃபேன் ஓடுங்க. உங்களுக்கு க்ளவுட்ஸ் வேணும்னா க்ளவுட்ஸ் ஓடுங்க. எனக்கு க்ளவுட்ஸ் வேணும், நான் ஓடுறேன். Thanks for watching our video. Like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க. Bye.